எல்லாத்தையும் திரண்டோம் தாசரதியை தவிர. அவர் இயற்பே தாசரதி. ஏன்னா சரீரத்தை விட்டு நிழல் தெரியுமோ, அதனால ராமரை விட்டு லக்ஷ்மணர் தெரிய மாட்டார். லக்ஷ்மணர் தான் ராமானுஜர், ராமர் தான் தாசரதியாக முதலியாண்டார். அதனால முதலியாண்டாங்க தவிர எல்லாரையும் துறந்தோம் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா எவ்வளவு ஏற்றோம் முதலியாண்டா சாமி. இப்போ அந்த கிருமி கண்ட சோழ காலத்துல அவன் சைவ மதத்தை சைவ மதம் ரொம்ப பிடிக்கும். அதனால ராமானுஜர் கிட்ட சிவனை தவிர பெரிய தெய்வம் வேற யாரும் இல்லைன்னு கையெழுத்து வாங்கிட்டா பல பேர் அந்த சைவ சமயத்துக்கு மாற்றிடலாமே அப்படின்னு அவன் யோசிச்சு ராமானுஜரை கையெழுத்து இடம் கூப்பிட்டார். கூப்பிட்டதுன்னு குலத்தாழ்வானுக்கு இந்த விஷயம் முதலே பண்ணார். எப்படியோ ஆச்சாரியருக்கு ஆபத்து வர போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமானுஜருடைய காஷாய உடுத்தி கொண்டு தன்னோட வெள்ள வஸ்திரத்தை அந்த ஆத்துல வச்சுட்டு குலத்தாழ்வான் இந்த கிருமி கண்ட சோழனை பார்க்க பெரிய வந்தியோட போற. இது தெரிஞ்ச ராமானுஜர் குலத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரத்தை தெரிச்சுட்டு சொல்லிட்டு
இடி. ராமன் பௌத்தர் துவார்த்த பௌத்தர் அதுல வந்து கண்டுபிடிச்சவர் புத்தர்னு சொல்லுவா. இந்த புத்தர்ங்கிறது பேர் கிடையாது, பட்டம். அது புத்தா பௌ புத்தர்களே அஞ்சு பேர் இருக்கான்னு சொல்லுவா. அதுல ஒருத்தர் கௌதம் சித்தார்த்தன்னு பேர். அவர் அவருடைய சித்தாந்தம் என்னன்னா சர்வம் சூன்யம், எல்லாம் ஜீரோ. இதுக்கு இந்த சர்வம் சூன்யம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மூணு விதமான பாவனைகள் நமக்கு வரணும். சர்வம் க்ஷணிகம், துக்கம், ஸ்வலக்ஷணம். எதுவுமே க்ஷண நேரத்தில் அழியக்கூடியது. அப்புறம் சர்வம் துக்கம், எதுவுமே சுகம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாமே இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம், இன்பம் இல்லை, எல்லாமே துன்பம். சர்வம் ஸ்வலக்ஷணம், எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பொது துன்பம் வாய்ந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது இல்லை, எல்லாமே தனித்தனி. இந்த மூணு விதமான பாவனைகள் இருந்தாதான் சர்வம் சூன்யம்ங்கிறது புரியும். இந்த நாலு விதமான பாவனைய நாலு விதமான சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணார். யோகாச்சாரர், சௌத்ராந்திகர், வைபாஷிகர், மாத்யமிகர். அதுல கடைசியா சொன்ன மாத்யமிகர் கிட்டதான் இந்த உபதேசங்கள் எல்லாம் நின்றுது. இந்த யோகாச்சாரர், இந்த சௌத்ராந்திகர், மாத்ய வைபாஷிகர்லாம் கேட்டு கேட்டுட்டான். எதுக்கு கேட்டு கேட்டுட்டான்? யோகாச்சாரர் என்ன சொன்னார்னா, சுவாமி நீ சொல்றீ சர்வம் சூன்யம், அப்போ நமக்கு ஞானம் இருந்தா தானே சர்வம் சூன்யம்னு புரியும். அப்ப நான் ஞானமே சூன்யம் ஆயிட்டேன், அப்புறம் எப்படி நம்ம சர்வம் சூன்யம்னு புரிஞ்சுக்கிறது இருக்கு? சில பேர் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவா, ஆனா சில பேர் ஏன் கேள்வி கேட்கறேன்னு ஒரு கேள்வி சொல்லுவாங்க. அது மாதிரி புத்தரும் யோகாச்சாரம் கிட்ட கேட்டார், அவ மதத்தை புரிஞ்சு விட்டான். அடுத்து சௌத்ராந்தி காலம் என்ன சொல்றாங்கன்னா, அனுமானத்துலதான் நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த அனுமானம் சூன்யம்னா எப்படி நம்ம சர்வம் சூன்யம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னதுமே ஏன் கேள்வி கேட்கிறேன்னு கேட்டா அறிவாளும் பண்ணிட்டேன். வைபாஷிகால் பிரத்யக்ஷ பிரமாணம் இருந்தா தான் அனுமான பிரமாணம் இருக்க முடியும். நெருப்பு இருக்கு, நெருப்புதான் புகை வருது, அந்த புகைய நெருப்போட சேர்த்து பார்த்தாலும் இங்கே புகை வந்தா அந்த நெருப்பு இருக்கேன்னு நம்ம அனுமானிக்க முடியும். இப்போ பிரத்யக்ஷ பிரமாணமே இல்லையே, எப்படி சுவாமி அனுமான பிரமாணம்னு கேட்டா? ஏன் கேள்வி கேட்கிறேன்னு கேட்டார். இதா கேட்டார் மாத்யமிகாலுக்கு ஒரு ஏற்றம், ஒரு தாழ்வு. ஏற்றம் என்னன்னா ஆச்சாரியர் சொன்னது அப்படியே இருந்து, தாழ்வு என்னன்னா மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கேள்வி கேட்காம விட்டது. அப்படி உயர்த்தியும் இல்லாமல் தாழ்த்தியும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி. அப்பேற்பட்ட அந்த புத்தர்களாகிய பௌத்தர்களாகிய இருட்டுக்கு சூரியனை போன்று விளங்கினார். ஜெயினேவ கண்டீரவாக, ஜெயினர்களாகிய மத யானைகளை அடக்கக்கூடிய சிம்மம் போன்று விளங்கினார். மாயாவாதி, மாயாவாதிகள்னா அத்வைதிகள். அந்த மாயாவாதி புஜங்க பங்க கர்ணகா, அந்த மாயாவாதிகளாகிய பாம்புகளை அடக்கக்கூடிய கருடன் ராமானுஜன். த்ரைவித்ய சூடாமணி, த்ரைனா வேதம். ஏன் வேதத்தை த்ரைன்னு சொல்றோம்னா, அதர்மண வேதத்தை சேர்த்துக்க மாட்டோம் கணக்குல, ஏன்னா அது வந்து முதல் மூணு வேதத்தை தழுவிதான் வருது. அலங்கரிக்கூடிய சூடாமணி போன்று இருக்கக்கூடியவராம் ராமானுஜம். ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஜோ விஜயத்தே ராமானுஜோயம் உந்தி, ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு வெற்றி கொடி போன்று இருக்கக்கூடியவர் ராமானுஜன். பொன்னரங்கவண்ணில் மயிலே விரும்பி ராமானுஜன் ராமானுஜன் அதிலே திருவாரங்க சொல்ற வாழி கிராமத்துல தென்னரங்கன் செல்வமுத்தும் திருத்தி வைத்தார் வாழியே அப்படின்னு சொல்ற கடையப்பு
ஒரு விஷயத்துல
நம்ம ஜாமாத்திரம் மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா கஷி நம்ம